Adaptive malicious URL detection learning in the presence of concept drift. URL detections அப்படின்றது ஒரு Facebook, YouTube இது மாதிரி நிறைய நம்மளுக்கு URLs வந்து இருக்கும். இந்த URLsல அன்நெசசரியாக மெலிஷியஸ் வந்து நம்மளுடைய பேஜஸ் வந்து இன்க்ளூட் ஆகும். பேஜஸில் இன்க்ளூட் ஆகக்கூடிய மெலிஷியஸை டிடெக்ஷன் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ப்ராஜெக்டை பண்ணுறோம். ஒரு ஒரு பேஜஸ்லையும் நம்மளுக்கு அட்டாக் அப்படின்றது நிறைய இருக்கும். அந்த அட்டாக்ஸை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் ப்ரிவெண்ட் பண்ணுறதுலேருந்து செக்யூரிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இந்த ப்ராஜெக்டை நம்ம எடுத்திருக்கோம். நார்மல் டிடிஓஎஸ் அட்டாக்கை யூஸ் பண்ணும் பொழுது ப்ரிவெண்ட் ஆகக்கூடிய சைபர் அட்டாக்ஸையும் அண்ட் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய காம்ப்ரமைஸ்ட் மிஷின் லேர்னிங் ப்ராசஸையும் ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணணும், சேர்த்து கொடுக்கணும். ஒரு ஒரு மால்வேர்ஸை வந்து இன்ஜெக்ஷன் பண்ணும் பொழுதும் மெலிஷியஸ் யூசர்ஸ் நிறைய ட்ரிக்ஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த ட்ரிக்ஸை பாட்நெட் பேஸ் பண்ணி கனெக்ட் பண்ணலாம், அனதர் ஒன் கமாண்ட் எக்ஸிக்யூஷன் பண்ணி கனெக்ட் பண்ணலாம், இல்லை அப்படின்னா மெலிஷியஸ் யூசர் அப்படின்றத ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலாம். இது மூணுத்தும் ஒரே அல்காரிதமாக எல்ஆர் அல்காரிதமாக பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ண போகிறோம். எக்ஸிஸ்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ட்ராபேக் அப்படின்னா ஹை டைமென்ஷனல் அரே யூஸ் பண்ணுறதுனால ஓவர்ஃபிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டேட்டாஸ்லேயும் இன்சர்ட் ஆகும். இன்சர்ட் ஆகக்கூடியனுடைய வித்து வந்து 15x15x1 அப்படின்றது தான். ஸோ அதனால் நம்மளுக்கு லாட் ஆஃப் டேட்டா லேக்கேஜஸ் இருக்கும் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லோவாக இருக்கும், மேக்ஸிமம் காஸ்ட்டை வந்து எடுத்துக்கும். ஸோ இதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ப்ரப்போஸ்டில் டிடி அட்டாக்கை நம்மளுக்கு ஃபுல்லாமே வந்து ஸ்கேன் பண்ணணும் வித் யூஸ் ஆஃப் ஸ்கேனிங் டிடெக்ஷன் மாடல். ஒன்ஸ் ஸ்கேனிங் டிடெக்ஷன் மாடல் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட்டு மாடலான ரெஸ்ட் நெட் டிடிஓஎஸ் 1 அட்டாக் மாடல் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் ஆகும். இந்த மாடலை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும் பொழுது டிடிஓஎஸ் ஆல்மோஸ்ட் வந்து பப்ளிக் அவைலபிள் டேட்டா செட்ஸில் இருக்கக்கூடிய இம்ப்ரமேஷனை வரைக்கும் செக் பண்ணும். ஸோ அதனால் நம்மளுக்கு வரக்கூடிய அட்வான்டேஜஸ் அப்படின்னா டேட்டா செக்யூரிட்டியை இம்ப்ரூவ் பண்ணலாம், டைம் எஃபிஷியன்சியை கொடுக்கலாம், மினிமம்ஸ் தான் நம்மளுக்கு வரும். ஸோ அதே மாதிரி கோடிங் லாங்குவேஜ் பை பண்ணும்